மெனோபாஸ் முன்பு நம்முடைய வாழ்வியல் முறை, பின்பு நம்முடைய வாழ்வியல் முறைன்னு பெண்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை, மகிழ்ச்சி, அழகு, இளமை, துடிதுடிப்பு, பொலிவு, இந்த மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற உருவ மாற்றம், உடல் எடை அதிகரிப்பது, மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற அந்த ஒரு சிரமம், அந்த சிரமத்தின் காரணமாகவே இன்னைக்கு நிறைய பெண்கள் தாம்பத்தியத்தை தவிர்ப்பதை நாம பார்க்கிறோம். கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அல்லது ஹார்மோன் மாற்றங்களால உடல் இந்த சிரமங்களை எதிர்கொள்கிறது அப்படின்னு புரியாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது மிகப்பெரிய அளவில். நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். மெனோபாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பெண்களுடைய ஒரு மைல் கல்லாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மெனோபாஸ்க்கு முன்பு நம்முடைய வாழ்வியல் முறை, பின்பு நம்முடைய வாழ்வியல் முறைன்னு பெண்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை, மகிழ்ச்சி, அழகு, இளமை, துடிதுடிப்பு, பொலிவுன்னு நிறைய விஷயங்களை வாழ்வியல் முறைகளுக்காகவும் சரி, ஆரோக்கியத்திற்காகவும் சரி நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாகவே இன்றைக்கு மெனோபாஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மெனோபாஸ் நம்ம உடம்பில் ஏற்படும் போது ஹார்மோன் மாற்றங்கள், எலும்புகளில் வரக்கூடிய மாற்றங்கள், செரிமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இன்றைக்கு நம்முடைய தூக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதய பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணிகள் மற்றும் மாற்றங்களை பற்றி நாம் விவரமாக பார்த்தோம். இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கு அவர்களுடைய செக்ஷுவல் ஹெல்த்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய தாம்பத்தியத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான மாற்றங்கள், மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் எவ்வாறு மெனோபாஸ்க்கு பிறகும் அல்லது மெனோபாஸ் காலத்திலேயும் முன்பும் ப்ரீ, போஸ்ட் மற்றும் டூரிங் மெனோபாஸ் நேரங்களில் நம்முடைய செக்ஷுவல் ஹெல்த்னு சொல்லக்கூடிய தாம்பத்தியம் சார்ந்த ஆரோக்கியத்தை எவ்வாறு பேணி காத்து கொள்வது அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தாம்பத்தியம் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உடலுடைய இயக்கத்திற்கும் உடலில் சுரக்கக்கூடிய சில வகையான நாளமிலா சுரப்பிகளுடைய அமில சுரப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் இளமைக்கும் இன்றைக்கு தாம்பத்தியம்ங்கிறது ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த தேவையுடைய அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவிக்கிடையே நீண்ட காலம் இருக்குமே ஆயின் அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கு நோய்வாய்ப்படுவதை நாம் பார்க்க முடியாது. உளவியல் ரீதியாக, மன ரீதியாக ஏற்படுகின்ற சிரமங்கள் ஏற்படுவதை கூட நாம் பார்க்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு செக்ஷுவல் ஹெல்த் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக மெனோபாஸ் காலங்களில் பெண்களுக்கு ஐந்து வகையான சிரமங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்படுவதை பார்க்கிறோம். அதில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பத்தியத்தின் மேல் ஒரு ஈடுபாடற்ற ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். நிறைய பெண்கள் பொதுவாக கலாச்சார ரீதியாக பார்த்தோம்னா குழந்தை பிறப்புக்கு பிறகே தாம்பத்தியத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தான் இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் மெனோபாஸ் காலங்கள் ஏற்படும் போது வழக்கமாக ஏற்படுகின்ற மாத விளக்கு தள்ளி போகின்ற சூழல்கள், மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற அந்த ஒரு சிரமம், அந்த சிரமத்தின் காரணமாகவே இன்றைக்கு நிறைய பெண்கள் தாம்பத்தியத்தை தவிர்ப்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த காரணங்களை கணவரிடம் முழுமையாக வெளிப்படுத்த முடியாமலேயும், கணவருக்கு தேவை ஏற்படும் போது அல்லது பெண்ணுக்கே அந்த தேவை ஏற்படும் போது கூட முழுமையாக அதில் மனதில் ஈடுபட முடியாமல் இருப்பதும் இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய சவால். இந்த சவாலே உளவியல் ரீதியாக, மன ரீதியாக இன்றைக்கு குடும்பங்களில் நிறைய மன அழுத்தத்தை உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு இந்தியா மாதிரி கலாச்சாரம் மிக்க இருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இன்றைக்கு மருத்துவ அறிஞர்கள் பார்க்குறாங்க. இரண்டாவது, தாம்பத்தியத்தின் போது ஏற்படுகின்ற கடுமையான பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற வறட்சி. பொதுவாக மெனோபாஸ் ஏற்படுகின்ற காலங்களில் முன்போ பின்போ நிறைய பெண்களுக்கு நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் சொல்லக்கூடிய ஒரு நாளமிலா அமிலத்துடைய அளவு குறையும் போது பிறப்புறுப்பில் மிக கடுமையான வறட்சி ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இந்த வறட்சி ஏற்படும் போது அதை மீறி அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட முயற்சி செய்யும் போது மிக கடுமையான வலியும் எரிச்சலும் ஏற்பட்டு அதுவே இன்றைக்கு தாம்பத்தியத்தின் மேலே மிக கடுமையான ஒரு எதிர்வினையை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். நிறைய இடங்களில் இன்றைக்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுகின்ற சிரமங்கள்னு வரும்போது மருத்துவ ரீதியாக நிறைய பெண்கள் ஒரு 40 வயதில் மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கொள்ளும் போது கூட இந்த பெயின்ஃபுல் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரை வெஜைனான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக இன்றைக்கு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்கிறத பார்க்குறோம். நகரங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஓரளவுக்கு புரிந்த விஷயமாக இருந்தாலும் கூட கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அல்லது ஹார்மோன் மாற்றங்களால் உடல் இந்த சிரமங்களை எதிர்கொள்கிறது அப்படின்னு புரியாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு
இது மிகப்பெரிய அளவில் ஒரு தலைவலியை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். மூன்றாவது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய காம இச்சையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான வெறுப்பு. இன்றைக்கு நிறைய கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம இருக்கும்போது, கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் நாம் இருக்கும்போது, 40 வயதுக்கு மேலே பெண்ணும் ஆணும் தாம்பத்தியத்திற்காக இருக்கக்கூடிய அந்த இச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். ஆண்களுக்கு அவர்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் அவர்களுடைய இச்சையை குறைக்கும் போது, குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, மெனோபாஸ் காலங்களில் பெரும்பாலும் பெண்மைத்தன்மைக்கான ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அவர்களுக்கு தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த விருப்ப உணர்வையே மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுவதை பார்க்க முடியும். 4வது, பெண்கள் உச்சமடைவதற்கான சூழலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். பொதுவாக ஆணோ பெண்ணோ அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அவர்களுக்கு அந்த இச்சை மற்றும் உச்சமடைவதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த திருப்தியற்ற ஒரு சூழல் ஏற்படும் போது, சில பெண்களுக்கு மாதவிலக்கு ஆரம்பிக்கின்ற, முடிகின்ற, அல்லது மெனோபாஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அதில் ஒரு விருப்பமற்ற சூழல் எவ்வாறு ஏற்படுகிறதோ, அதுபோல சீக்கிரமாக உச்சம் அடைந்து விடுவது அல்லது உச்சம் அடையாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது, அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பலவீனத்தை பெண்களுடைய மனதிலும் ஆண்களுடைய மனதிலும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 50 வயதில் மருத்துவமனைக்கு வந்து, என் மனைவியை என்னால் திருப்திப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் பெரும்பாலும் மனைவிக்கு இருக்கக்கூடிய மெனோபாஸ் சார்ந்த சிரமமாகவே பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். இதைவிட முக்கியமானது, இந்த மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற உருவ மாற்றம், உடல் எடை அதிகரிப்பது, பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி, மார்பக பகுதி, அடிவயிறு பகுதி, முதுகு பகுதி, இந்த இடங்கள்லாம் அதிகமான தசை உணர்வுகள் ஏற்படும் போது, அதுவே அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மை அல்லது தன்னம்பிக்கையை குறைக்கின்ற ஒரு நிகழ்வாக மாறும்போது, அதுவே நிறைய பேருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெறுப்புணர்வையும் விருப்பமற்ற தன்மையையும் உருவாக்கி விடுவதையும் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட, மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது, இந்த 5 விதமான தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், செக்ஷுவல் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்றைக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒரு சாதாரண சூழ்நிலை மாறி அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். முன்னெல்லாம் வந்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி முடித்து விவாகரத்துக்கு போகின்ற ஒரு நிலை மாறி, இன்றைக்கு 45 வயதில் 48 வயதில் விவாகரத்து கேட்கின்ற நிலைங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது சார்ந்த சிரமங்கள் ஏற்படுவதற்கு முழுமையான காரணம் அப்படின்னா, மெனோபாஸ் சார்ந்த காலங்களில் இந்த நிகழ்வுகள் இயற்கையாக ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் அற்று, இதை வெளியில் சொல்ல முடியாமலும், கணவனிடம் பேச முடியாமலும், கணவரும் மனைவிக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூக ரீதியான பிரச்சனை தான் இன்றைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் இந்த மாதிரி அறிகுறிகளோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், அல்லது குடும்பத் தலைவிகள் அவதிப்படுறாங்க, இதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் குடும்பத் தலைவர்கள் யாராக இருந்தாலும், முறையான மருத்துவ ஆலோசனையோடு இந்த சிரமத்தை நம்மால் அணுக முடியுமேயானால், அதை முழுமையாக குணமாக்கிக் கொள்வதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு சுலபமான வழிகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களை மாற்ற முதல்ல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி உடல் கழிவு நீக்க முயற்சி தான். இன்றைக்கு பெண்கள்லாம் அந்த காலத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறை அவங்க தலைக்கு குளிக்கும்போது சில மருந்துகளை சாப்பிடுவது, சில உணவுகளை சாப்பிடுவதுன்னு சாப்பிட்டு, உடலில் இருக்கக்கூடிய சூடை பித்தத்தை குறைக்கின்ற ஒரு நிகழ்வை வைத்து கொண்டிருக்கும் போது, மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற இந்த மாதிரி ஹார்மோன் மாற்றங்கள் பெரும்பாலும் இல்லாமல் அவர்களால் பார்த்து கொள்ள முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு கலாச்சாரம் மட்டும் நாம் இருக்கிறதுனால, இன்றைக்கு இந்த மாற்றங்கள் குறிப்பாக அவர்களுக்கு தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் குறைந்து போவது, அல்லது விருப்பம் மிகுந்து போவது, அல்லது அவர்களுக்கு பிறப்புறுப்புகள் வறண்டு போவது போன்ற சிரமங்கள் மெனோபாஸ் அற்று கூட 35-36 வயதில் நிறைய பெண்களுக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். இப்போ இந்த மாற்றங்கள் வரக்கூடாது அப்படின்னா, உடல் கழிவை நீக்கக்கூடிய முயற்சிகளில் குறிப்பாக நாம் செய்ய வேண்டியது பேதிக்கு மருந்து எடுத்து உடலை சுத்தப்படுத்துவது. இன்றைக்கு வாந்திக்கு மருந்து கொடுப்பதோ மற்ற சுத்தப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ நாம் வீட்டில் சாதாரணமாக செய்ய முடியாது. ஆனால் சுலபமாக சுகபேதி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் உடல் கழிவை மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை நீக்கக்கூடிய நிகழ்வு, 10 கொய்யா இலை, 10 மா இலை, 10 வேப்ப இலை அரை லிட்டர் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிக்கட்டி, அது கூட 10 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு முயற்சி நம்ம செஞ்சோன்னா, உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறும்போது, உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராக்கப்படும் போது,
செயற்கையாக இயற்கையாக நடைபெறக்கூடிய இந்த ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படுகின்ற உடல் மற்றும் மனதில் ஏற்படுகின்ற சிரமங்கள் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு ஹீலிங் யோகா மற்றும் ஹீலிங் மெடிடேஷன், இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பலன் என்னன்னா, இதை நாம் பின்பற்றும் போது, இந்த ஹீலிங் யோகா மற்றும் ஹீலிங் மெடிடேஷன் தொடர்ந்து நாம் செய்யும் போது, உடலுடைய ஆற்றலும் சக்தி ஓட்டமும் மனதுடைய ஆற்றலும் சக்தி ஓட்டலும் ஒரு சேர ஒருங்கிணைந்து செயல்படும் போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனம் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிளிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சீரான ஒரு மனநிலை உடல்நிலையை நாம் அடையும் போது, மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் ஆரோக்கியமான மெனோபாஸ் நமக்கு ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைய செய்து உடலை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகளில் ஹீலிங் யோகா, ஹீலிங் மெடிடேஷன் மற்றும் மூச்சு பயிற்சி மிக மிக சிறந்த ஒரு உபாயம்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நகரத்தில் இருப்பவர்களோ கிராமத்தில் இருப்பவர்களோ குக்கிராமத்தில் இருப்பவர்களோ யாராக இருந்தாலுமே, யோக பயிற்சியையும் தியான பயிற்சியையும் மூச்சு பயிற்சியையும் ஒருங்கிணைத்து காலை 20 நிமிடம் மாலை 20 நிமிடம் செய்கின்ற இந்த ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் உங்களால் செய்ய முடியும்னா, இந்த மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற செக்ஷுவல் ஹெல்த்தில் ஏற்படுகின்ற எல்லா விதமான சிரமங்களையும் நாம் தடுக்கவும் முடியும், குறைக்கவும் முடியும், குணப்படுத்தவும் முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உணவு முறைகளில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அசைவ உணவுகளை விருந்துக்கும் விருந்தினர்கள் வரும்போது சாப்பிடுகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தது போக, வாரத்தில் 3 நாட்கள், 6 நாட்கள், 7 நாட்கள் அசைவம் சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரமாகவே நாம் மாறிப்போயிருக்கோம். இந்த கலாச்சாரத்துடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நிறைய ஹார்மோன் மாற்றங்களையும் சர்க்கரை நோய்களையும் இதய நோய்களையும் புற்றுநோய்களையும் நம் உடல் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது. வெறும் அசைவ உணவுகள் மட்டுமல்ல, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், தேவையற்ற அதீத இனிப்பு சார்ந்த உணவுகள்லாம் இன்றைக்கு நம்ம கலாச்சார வகையாக மாறிப்போனதுனால இன்றைக்கு உடலே நோயுடைய இருப்பிடமாக மாறியிருக்கு. என்னுடைய உடல் வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு நான் நோயை அணுக முயற்சி செய்தோமேயானால் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். அந்த வகையில் உணவு சார்ந்த வாழ்வியல் முறை சார்ந்த விழிப்புணர்வுகள், உதாரணத்திற்கு பெண்கள் குறைந்தது வாதத்திற்கு 2 முறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நன்றாக எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். உடல் சூடு குறைகின்ற இந்த ஒரு பழக்கம் மட்டுமே இன்றைக்கு 80% நோய்களை மாற்றக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த வகையில் வாழ்வியல் முறை மாற்றம் மிகப்பெரிய அளவில் நம்மை பலப்படுத்துவதை பார்க்க முடியும். ஸ்ரீகேர் மாத்திரைகள் இன்றைக்கு பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த ஸ்ரீகேர் மாத்திரைகளை காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, மாதவிலக்கு முடிகின்ற காலங்களில், மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற எவ்வளவோ வகையான உடல் சார்ந்த மனம் சார்ந்த சிரமங்கள் மாற்றமடைகிறதையும், பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை மாறுவது, தேவையற்று ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் மாறுவது, மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சீரான உதிரப்போக்காக இருப்பது, அளவான கட்டுப்பாடான முறையான உதிரப்போக்காக இருக்கிறதுனால மாதவிலக்குக்கு முன்பும் பின்பும் ஏற்படுகின்ற சிரமங்கள் அற்று இருப்பது வரை, மனம் சார்ந்த உடல் சார்ந்த சிரமங்கள் வரை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வாழ்வியல் முறை மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய உடல் கழிவு நீக்க முயற்சி, ஹீலிங் யோகா, ஹீலிங் மெடிடேஷன் மற்றும் பிராணாயாமா, அது கூட உணவு சார்ந்த வாழ்வியல் முறை சார்ந்த முயற்சிகளோடு மாற்றங்களோடு ஸ்ரீகேர் மாத்திரைகளை நாம் சாப்பிடும்போது தொடர்ந்து ஒரு உணவாக, உணவு சார்ந்த ஊட்டச்சத்து மருந்தாக இதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற தாம்பத்தியத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் நிச்சயமாக ஆயுள் முழுவதும் வாழ முடியும். எவ்வாறு பெண்களுக்கு இன்றைக்கு தாம்பத்தியம் மிக முக்கியமானதோ, குடும்பத்திற்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய இணைப்புக்கு தாம்பத்தியம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறதோ, அதே போல இன்றைக்கு தோல் அழகும் தலைமுடி ஆரோக்கியமும் கூட இன்றைக்கு சமூக ரீதியான வாழ்க்கைக்கு முக்கியமானதாக போய்விட்டது. இந்த தோல் அழகு மற்றும் தலைமுடியை ஆரோக்கியமாக மெனோபாஸ் காலத்தில் எவ்வாறு வைத்துக்கொள்ள முடியுங்கிறதை பற்றி என்னுடைய அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.